ஒருத்தன் தன்னுடைய நண்பனை வழியில பார்த்தான். என்னப்பா லெட்டர் போட்டுனே கிடைச்சதா அப்படின்னா, ஓ கிடைச்சதே என்ன அவன். இவன் உடனே, ஏண்டா போய் சொல்ற, நான் உனக்கு லெட்டரே போடல, சும்மா தான் கேட்டேன், உடனே கிடைச்சிட்டுதுங்கிறிய அப்படின்னா. லெட்டர் போட்டேன்னு நீ போய் சொல்றப்போ அது கிடைச்சதுன்னு நான் போய் சொல்லப்படாதா அப்படின்னானா அவன். இப்படிப்பட்டவங்க சில பேர் இருந்தா கூட இன்னைக்கு கடிதம் மூலமா தொடர்பு கொள்ளாதவங்க இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு அது அவசியமான ஒன்னாயிட்டது. இந்த அஞ்சல் அட்டைகள் எப்படி ஆரம்பமாச்சு தெரியுமா? ஆஸ்திரியா நாட்டில் ஒரு பேராசிரியர் இருந்தார், அவர் பேர் இம்மானுவேல் ஹெர்மன். அவர் ஒரு நாள் ஒரு பத்திரிகையில் கட்டுரை எழுதினாராம். இது நடந்தது 1869. அவர் எழுதின கட்டுரையில் மக்கள் அதிகம் செலவு இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாறிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி எழுதியிருந்தார். அதுக்கு சில யோசனைகளை அவரே எழுதியிருந்தாராம். எப்படின்னா, அந்த கட்டுரையை எல்லாரும் படித்து பார்த்துருக்குறாங்க, அவர் சொன்ன யோசனைகள் என்னென்னு. அது வந்து அரசாங்கத்தின் கவனத்துக்கு போச்சான், ஆகா இது அவர் சொல்கிற யோசனை நல்லா இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு அவங்களே நினச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான், உடனே அந்த யோசனையை நடைமுறைக்கு கொண்டுகிட்டு வந்தாங்களாம். பேராசிரியர் இம்மானுவேல் ஹெர்மனின் யோசனைப்படி அச்சடித்த அரசு முத்திரையோட அரசாங்கம் அஞ்சல் அட்டைகளை வெளியிட ஆரம்பிச்சுதான். 1869 அக்டோபர் 7 இது நடந்திருக்கு. உலகின் முதல் அஞ்சல் அட்டை வெளிவந்த நாள் அது. அப்போ தான் அதுக்கு பேர் என்ன தெரியுமா, அதாவது கரஸ்பாண்டிங் கார்டு அப்படின்னு பேராக அது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, உடனடியாக அமெரிக்காவிலேயே இது மாதிரியான கார்டுகளை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இதுக்கு என்ன பேர் தெரியுமா, போஸ்டல் கார்டு. அதுக்கப்புறம் 1870 இங்கிலாந்துலேயும் இதை வெளியிட்டாங்களாம். அதை வெளியிட்ட முதல் நாள் அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா, மக்கள்லாம் ஏதோ நியாய விலை கடையில் நிற்கிறது மாதிரி பெரிய பெரிய கியூ வரிசையில் நின்று இதை வாங்கினாங்களாம். நம்ம நாட்டில் முதல் அஞ்சலகம் 1927 கல்கத்தாவில் ஆரம்பமாயிருக்கு. இன்றைக்கும் அஞ்சலகம் இல்லாத இடமே இல்லை, அந்த அளவுக்கு அஞ்சல் போக்குவரத்து அதிகமாயிருக்குது. அன்னைக்கு உள்நாட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாற்றம் செய்து கொள்ள மலிவான ஒரு அஞ்சல் அட்டையை அரசாங்கம் வெளியிடலாம் அப்படின்னு பேராசிரியர் எழுதின கட்டுரை இன்றைக்கி எந்த அளவுக்கு ஆகியிருக்கு பார்த்தீங்களா. ஒருத்தன் ஒரு தபால் பெட்டிக்கு பக்கத்தில் தலையை வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்திருக்கான். அங்கேருந்து இன்னொருத்தன் கேட்டிருக்கான், என்ன ஆச்சுன்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த தபால் பெட்டியில் ஒரு கார்டு எழுதி போட்டேன், விவரமெல்லாம் நல்லா தான் எழுதியிருக்கிறேன், ஆனால் அட்ரஸ் எழுத மறந்துட்டேன் அப்படின்னு. உடனே அவன், அதுக்காக கவலைப்படாத, நான் போட்ட கார்டில் அட்ரஸ்லாம் பின்கோடு உள்பட கரெக்டாக எழுதியிருக்கேன், ஆனால் விவரம் எழுத மறந்துட்டேன் என்னானா. கவலைப்படாத, கொஞ்ச நேரத்தில் தபால்காரர் வருவார், பெட்டியை திறந்ததும் நம்ம லெட்டரை கேட்டு வாங்கிக்கலாம்னா. ஒருத்தன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் வந்தார், கேட்டேன், அதுக்கப்புறம் தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுனானா இவன். ஏண்டான்னு கேட்டிருக்கான் அவன், இது தபால் புட்டு இல்லையா. எப்படின்னா, ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கு இருந்த நெருக்கடி இருக்கு பாருங்க. ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கு எவ்வளோ நெருக்கடி இருந்ததோ அது போல் 40 பங்கு இப்போ அதிகமாயிட்டு தான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி என் தலையில் 1 கிலோ வச்சுக்கிட்டு நின்னேன்னு வைங்க, இப்போ 40 கிலோ வச்சுக்கிட்டு நிற்கிறேன். அப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் நெருக்கடி அதிகமாக போச்சு. இப்போ இந்த நெருக்கடியில் முன்னாடிலாம் யாரோ ஒருத்தர் தான் தியானம் பண்ணுவாங்க. தியானம்னா ஒருத்தர் ரெண்டு பேர் காட்டுக்கு போய் தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க 600 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வீட்டுக்கு வீடு தியானம் நடக்குது, ஏன்னா அந்தளவுக்கு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு இயற்கையான வைத்தியம் தான் சிரிப்புங்கிறது. இதை பற்றி பெரியவங்கள்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சிரிப்புங்கிறது நாம் பிறந்து ஒரு 6 மாதத்தில் தான் முதல் தடவையாக விவரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறோமா. நம்ம பிறந்து 6 மாதத்துக்கு, அதாவது முதல் தடவை சிரிக்க ஆரம்பிக்கிறது ஒரு 6வது வாரம், 1.5 மாதத்தில் தான் குழந்தை வந்து விவரமாக சிரிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறோமா. அதையெல்லாம் இப்போ கணக்கு எடுத்துருக்குறாங்க. ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 200 தடவை சிரிக்குதான் ஒரு குழந்தை. பெரியவங்கள்லாம் 15 தடவை சிரிக்கிறாங்களாம். 200 தடவை சிரிச்சுக்கிட்டு இருந்த நாம் அப்படியே குறைஞ்சி 15 ஆகிட்டு. அதனால தான் இருதய நோயெல்லாம் வருது, ஹார்ட் அட்டாக்லாம் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 200 சிரிப்புக்கு வந்து அது வந்து இயல்புத்தன்மை, மனுஷனுடைய இயல்புத்தன்மை சிரிக்கிறது. அதுக்கு ஜோக்கே தேவைப்படாது. ஆனால் இப்போ காலங்காலமாக நாம் என்ன போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம்னா, சிரிப்புங்கிறது ஒரு பாவமான செயல். ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரித்தா மரியாதை குறைச்சல், ஒரு கணவனுக்கு முன்னாடி மனைவி சிரித்தா மரியாதை குறைச்சல், அது மாதிரி ஒரு வாத்தியாருக்கு முன்னாடி பையன் சிரித்தா மரியாதை குறைச்சல், ஒரு ஆஃபீஸருக்கு முன்னாடி பியூனு சிரித்தா மரியாதை குறைச்சல் இப்படின்னு சொல்லி சொல்லி, சிரிப்புங்கிறது ஏதோ மரியாதை குறைவான செயல்னு காலங்காலமாக நாம் போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். இப்போ மரபு ரீதியாகவே அந்த சிரிப்பு வந்து நம்மகிட்ட சிறைப்பட்டு இருக்குதான், அடங்கி போச்சு.
அந்த சிறைப்பட்டிருக்கிற சிரிப்பை வெளியில் கொண்டு வர்றதுக்கு தான் ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியிருக்கு. வேறு இந்த ஜோக்குக்கும் சிரிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. அதை ஏற்கனவே இருக்கிறத வெளில கொண்டு வரதுக்கு ஒரு சாவி மாதிரி உபயோகப்படுதுன்னு இப்போ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்களாம் சொல்கிறாங்க. ஏன்னா சிரிப்புக்கு ஜோக்கு தேவைப்படாது. இப்போ ஒரு குழந்தை தொட்டிலில் படுத்துருக்குன்னு வைங்களேன், குழந்தை தொட்டிலில் இருக்குது, அது முகத்துக்கிட்ட போய் ஒரு கிளுகிழுப்பு ஆட்டுங்க சிரிக்கும். அந்த கிளுகிழுப்பு சத்தமே சிரிக்க வைக்கிறதுல அதுதான் மனுஷனுடைய இயல்புத்தன்மை. அது என்ன ஜோக்காது, சத்தம். ஒரு கிளுகிழுப்பையை கொண்டு போய் குழந்தை முகத்துக்கிட்ட ஆட்டினா சிரிக்குதே, அதுதான் இயல்புத்தன்மை. அதே கிளுகிழுப்பையை ஒரு தாத்தா மூஞ்சிக்கிட்ட ஆட்டுங்க கோவம் வந்துடும், அடிக்க வருவார், என்னடா விளையாட்டு இது அப்படி மாதிரி. ஏன்னா அவர் சிரிச்சுக்கிட்டு இருந்தவர், அப்படி இருந்தவர் ஒரு காலத்தில். ஒரு கிளுகிழுப்புக்கு சிரித்தவர் ஒரு காலத்தில், இப்போ கோபப்படுறாருன்னா அந்த அளவுக்கு நம்ம மாறி போயிட்டே வந்துகிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து அந்த இயல்புத்தன்மை மாறாமல் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக எல்லோரையும் குழந்தையாக்க முடியாது. மனுஷன் வந்து எல்லோரும் இனிமேல் வந்து வயசுங்கிறது கூட ஆகிட்டே தான் இருக்கும், அதுக்காக குறைச்சிக்கிட்டே போக முடியாது. அதுக்கு யாராவது மருந்து கண்டுபிடிச்சாதான் உண்டு. ஆனால் ஒருத்தர் மருந்து கண்டுபிடிச்சாராம் சொல்லுவாங்க, ஒரு டாக்டர் வந்து ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சாராம், ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும், ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் அப்படின்னு ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு பாட்டி அம்மா 90 வயசு பாட்டி, அது போயிருக்கு அதே டாக்டர்கிட்ட போய், ஐயா எனக்கு ஒரு பாட்டில் மாத்திரை கொடுங்க, இந்த வயசு குறையிற மாத்திரை அப்படின்ருக்கு. அவர் ஒரு பாட்டில் கொடுத்தார் மாத்திரை. இப்போ பாருமா பாட்டியம்மா, ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும், எடுத்துகிட்டு போகணும் கொடுத்துருக்காரு டாக்டர். அந்த 90 வயசு பாட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் அதே டாக்டர்கிட்ட போயிருக்கு, 30 வயசு பொண்ணாக போச்சான். 30 வயசு பொண்ணாக மாறி அதே டாக்டர்கிட்ட போயிருக்கு, இடுப்பில் ஒரு கை குழந்தை, அது சட்டை கிட்ட போடாமல் கட்டவரில் வாயில் வச்சுட்டு உட்காந்துருக்கு. நேராக டாக்டர்கிட்ட போய், டாக்டர் நேற்று வந்தேன், ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும், நீங்கள் நான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஒரு 30-40 மாத்திரை சாப்பிட்டேன் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு இப்போ டாக்டர் சொல்லியிருக்காரு. இதுக்கு ஏமா வருத்தப்படுற, எல்லோரும் வந்து வயசு குறையணும்னு தான் நினைக்கிறாங்க, உனக்கு வயசு குறைஞ்சிட்டுது நீ சந்தோஷப்படு, இதுக்கே மறுபடியும் என்னிட்ட வந்திருக்கிற அப்படின்னாரன் டாக்டர். அப்போ அந்த அம்மா சொல்லித்தான், அதை என்னை பற்றி பரவாயில்ல டாக்டர், என் இடுப்பில் பாருங்கள் கை குழந்தை, இது சட்டை கிட்ட போடாமல் உட்காந்துருக்கு, கட்டவரில் வாயில் வச்சுட்டு உட்காந்துருக்கு, இது ரொம்ப ஆர்வத்தில் ஒரு 70 மாத்திரையை சாப்பிட்டு விட்டது, இது என் வீட்டுக்காரர், இவர் வந்து இடுப்பு விட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறார், நான் எதையாவது கொடுத்து இம்மைதான் வயசை கூட்டி இறக்கி விடுங்க டாக்டர் அப்படின்னு தான். அவர் வந்து ஏதோ நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி கட்டாரில் வச்சுட்டு அவர் பாட்டு உட்காந்துருக்கார். ஏதோ நமக்கு இந்த உலகமே இல்லை, நமக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி உட்காந்துருக்கார். இப்படியே நான் தூக்கிட்டு எங்கே அலையிறது இதை அப்படின்னு தான். அதனால் வந்து வயசை குறைக்கிறது இயற்கைக்கு விரோதமாக நாம் பண்ண முடியாது. ஆனால் இந்த இயல்புத்தன்மை மாறாமல் வச்சுக்கலாம். குழந்தை மாதிரி மாற முடியாதே தவிர அந்த குழந்தை தன்மையோடு வாழறதுக்கு கற்றுக்கணும். அதுதான் வாழ்க்கையில் இன்பமாக வாழறதுக்கு வழி. குழந்தை தனமாக இருக்கக்கூடாது, குழந்தை தன்மையோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க. குழந்தை தன்மைங்கிறது வேறு, குழந்தை தனம்ங்கிறது வேறு. அப்படி ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிட்டா இப்போ யாராவது ஒருத்தவங்க இடுப்பில் குழந்தைய தூக்கிட்டு போனால் போய் கேட்கணும், ஏம்மா இது ஏன் வீட்டுக்காரரா உன் குழந்தையா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வணக்கம் சொல்லணும். இப்படிலாம் ஆகிடும் நிலைமை. இயற்கையை வந்து நம்ம மாற்ற முடியாது, அதுக்கு தகுந்தாப்புல தான் நாம் வந்து பண்ணணும். குழந்தை தன்மையோடு வாழறதுக்கு குடும்பத்தில் கற்று, குழந்தை தன்மைங்கிறது எப்படின்னா, இப்போ ஒரு சில பேருக்கு அந்த குழந்தை தன்மை உண்டு. ஒரு வீட்டில் ஒரு புள்ளை படுத்துருக்கு, அம்மா வந்து எழுப்புறாங்க, காலேஜுக்கு நேரமாச்சு எழுந்திருப்பா, காலேஜுக்கு நேரமாச்சு எழுந்திருப்பா அப்படின்னு இருக்கு. அந்த அம்மா அந்த புள்ளை சொல்லியிருக்கு, ஐயோ எனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கே பிடிக்கலம்மா, என்னை வந்து தொந்தரவு பண்ணாத, காலேஜுக்கு போகிறதுக்கு எனக்கு பிடிக்கலை அப்படின்னு தான். அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்கு, ஏன் உனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு பிடிக்கலை, கல்லூரிக்கு போகிறதுக்கு, அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த புள்ளை சொல்லித்தான், ஏன் பிடிக்கலைன்னா கல்லூரியில் இருக்கிற வாத்தியாருக்கும் என்னை பிடிக்க மாட்டேங்குது, ஆசிரியர்களுக்கும், ரெண்டாவது காரணம் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கும் என்னை பிடிக்கலை, அதனால் நான் காலேஜுக்கு போக மாட்டேன்ற குழந்தை புள்ள சொல்லியிருக்கு. அம்மா வந்து அப்படிலாம் நீ இதுக்காக போகாமல் இருக்கக்கூடாது, நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு புடிவாதமாக அந்த அம்மா பிள்ளைய எழுப்பினாங்களாம். சரி நான் எதுக்கு காலேஜ் போகணும்னு சொல்கிற, அதுக்கு நீ ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்னு தான் அந்த புள்ளை. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், நீ ஏன் காலேஜுக்கு போகணும்னா முதல் காரணம் உனக்கு வயசு 52, ரெண்டாவது காரணம் நீ தான் பிரின்ஸிபால் அப்படின்னு தான். என்ன இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு அது புள்ள தானே, அதுதான் குழந்தை தன்மைங்கிறது. 52 வயசுலேயும் குழந்தை தன்மையோடு இருக்கார் பாருங்கள், அதுதான் அதுதான் அந்த குழந்தை தன்மையோடு வாழறது தான் வெற்றிக்கு வழின்னு சொல்லுவாங்க. இன்பம் துன்பம் இது ரெண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கை, இது எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு உண்மை.
அது சரி, இது ரெண்டும் வர்றதுக்கு என்ன காரணம்? துறவி ஒருத்தர் யோசிச்சு பார்த்துருக்கார். இன்ப துன்பம் தோன்றுவதற்கு முக்கியமாக 6 காரணங்கள் உண்டு அப்படிங்கிறார் அவர். அது என்னங்கிறத நாமளும் தெரிஞ்சு வச்சுக்குவோமே. இப்போ முதல் காரணம் சுயநலம். ஒரு தாயார் வந்து தன்னுடைய சுயநலம் கருதி தன்னுடைய மகன் இன்பமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. மகனும் அப்படியே ஆசைப்படுறான். அதனால் தாயாரின் இன்ப துன்பங்களை பார்த்துட்டு மகனும் இன்ப துன்பம் அடையிறான். அந்த அம்மாவுக்கும் அதே நிலைமை தான். ரெண்டாவது காரணம் உறவு. நான் துறவியான பிறகு கூட உறவுங்கிற காரணத்தினால தான் தாயாருடைய சுகதுக்கங்களை கண்டு நானும் சுகதுக்கம் அடைகிறேன். என் தாயாருடைய நிலைமையும் இதுதான் அப்படிங்கிறார் ஒரு துறவி. மூணாவது காரணம் என்னென்னா அறிமுகம். எனக்கு அறிமுகமான ஒருத்தரை ரயில் நிலையத்தில் சந்திக்கிறேன். அவர் தன்னுடைய பணப்பையை எங்கேயோ தொலைச்சி விட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். நானும் வருத்தப்படுறேன். அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் இதுதானே அவங்க பணப்பை அப்படின்னு சொல்லி கொண்டாந்து நீட்டுறார். பணப்பையை தொலைச்சவர் சந்தோஷப்படுறார், நானும் சந்தோஷப்படுறேன். இது அந்த துறவி சொல்கிற அனுபவம். நாலாவது காரணம் என்னென்னா கருணை. எனக்கு முன்னே முன்னே தெரியாத ஒருத்தனை யாரோ ஒருத்தன் அடித்து காயப்படுத்தி போடுறான். கருணை காரணமாக நான் அதுக்காக துக்கப்படுறேன். அஞ்சாவது காரணம் எதையும் நம்புறது. ஒரு பசுமாட்டை ஒரு முரணை அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்மகிட்ட சொல்கிறாருன்னு வைங்க, உடனே நான் துக்கப்படுறேன். இன்னொருத்தர் வந்து அந்த முரணனை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு, நான் உடனே சந்தோஷப்படுறேன். மூணாவதாக ஒருத்தர் வந்து முதல் ரெண்டு பேரும் சொன்னது பொய்யுங்கிறார், அப்போ நான் இன்ப துன்பம் ரெண்டுமே இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறேன். இது ஒரு விதம். அடுத்தது ஆறாவது காரணம் என்னென்னா தன்மயமாகுதல். ஒரு நாவல் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதில் வர்ற பாத்திரங்களோடு நாம் ஒன்றி போயிடுறோம். அதில் வர்ற பாத்திரங்கள் சிரிச்சுதுன்னா நாமளும் சிரிக்கிறோம், அது அழுதுன்னா நாமளும் அழறோம். அதெல்லாம் வந்து அந்த துறவி சொல்கிற அனுபவ உண்மைகள். இன்ப துன்பம் இது ரெண்டும் தோன்றுவதற்கு சுயநலம், உறவு, அறிமுகம், கருணை, எதையும் நம்புறது, தன்மயமாகிறது, இது எல்லாம் தான் முக்கிய காரணம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆக கூடி ஒட்டு மொத்தமாக யோசனை பண்ணி பார்த்தா பிற பொருள்கள் மீது பற்றுதல் காரணமாக தான் நாம் வந்து இன்ப துன்பம் அடைகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. மனுஷன் வந்து இன்ப துன்பம் அடைகிறதுக்கு ஏழாவது காரணம் கூட ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தார் ஒருத்தர். அது என்ன அப்படின்னு கேட்டோம். அதுதான் சார் இந்த நீங்கள் சொல்லிட்டு வர்ற இன்று ஒரு தகவல்னார். எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டோம். இன்று ஒரு தகவல் கேட்க ஆரம்பிக்கிறப்போ மனசில் இன்பம், ஆரம்பித்த உடனே இது ஏற்கனவே கேட்ட சமாச்சாரமாச்சே அப்படின்னு நினைக்கிறப்போ துன்பம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் அவர். ஒருத்தர் அவசரமாக போய்கிட்டு இருந்தார். எங்கே போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் ஒரு பெரியவர். கடைக்கு போகிறேன் சார் சாமான் வாங்கிறதுக்கு அப்படின்னார். அங்கே போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் பெரியவர். கடைக்கு போய் காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு வரப்போகிறோம், இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னார் அலட்சியமாக. இப்போ அந்த பெரியவர் பேச ஆரம்பித்தார். இந்த உலகத்தில் எந்த ஒரு செயலில் இறங்குறப்பவும் நாம் நல்லா ஆலோசனை பண்ண வேண்டிய விஷயம் 5 அப்படின்னார். உதாரணமாக ஒருத்தன் கடைக்கு போய் ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வரப்போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட அவன் வந்து 5 விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிறார் அவர். முதல்ல அந்த பொருள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவதாக தன்னை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த பொருள் தனக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். மூணாவதாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று இருக்குது. அது என்னென்னா அந்த பொருளை அடையிறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது எவ்வளவு பணம் கொடுத்தா அது கிடைக்கும், இது மாதிரியான விஷயங்கள். நாலாவதாக அந்த பொருளை அடையிறது மூலமாக நாம் அடையக்கூடிய பயன் என்ன அப்படிங்கிறதையும் உணரணும். அஞ்சாவது அந்த பொருளை அடையிறதுல இருக்கக்கூடிய தடை எது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். பெரியவர் பேசுறது ஏதோ தத்துவம் மாதிரி தெரியுது இல்லையா, தத்துவம்தான். அதாவது இப்படி உலகியல் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள்லேயே நாம் 5 விஷயங்களை தெரிஞ்சிக்க வேண்டியிருக்குது, அது ரொம்ப அவசியமாக இருக்குது. பேரின்ப நிலைன்னு சொல்கிறாங்கள்ல, அது மாதிரி பெரிய சமாச்சாரங்கள்லேயும் இந்த 5 விஷயங்களை நாம் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா அர்த்த பஞ்சகம். வைணவ சமயத்தில் அர்த்த பஞ்சகம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கடைக்கு போகிறது மாதிரி கடவுளை பார்க்க போகிறப்போ நாம் 5 விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா. முதல்ல பரம்பொருள் அப்படிங்கிறது என்ன, அதோட தன்மைகள் என்ன, இதை தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் என்னென்னா பரமாத்ம ஸ்வரூபம் அப்படின்னு பேர். ரெண்டாவது நாம் யார், நம்மோட தன்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு எனக்கே தெரியலங்கிறப்போ
இதை நான் சொல்கிறேன்னா இது என்னுடையதுன்னு சொல்கிறது தப்பு தானே. அப்புறம் மூணாவது விஷயம், பரம்பொருளை நாம் அடையிறதுக்கு வழி எது, இதை தெரிஞ்சுக்கணும். இது வந்து உபாயஸ்வரூபம் அப்படின்னு பேர். நாலாவது விஷயம், நாம் அடைய வேண்டிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இதுக்கு புருஷார்த்தம் அப்படின்னு பேர். அஞ்சாவது, அந்த பயனை வந்து அடைய விடாமல் தடுக்கிற தடைகள் யாவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இது வந்து விரோதி ஸ்வரூபம், இதைத்தான் தடையியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பரமாத்மாவை பற்றிய அறிவு, ஜீவாத்மாவை பற்றிய அறிவு, உபாயம் பற்றிய அறிவு, புருஷார்த்தம் பற்றிய அறிவு, இந்த நாலு அறிவுக்கும் எதிரடையா, அதாவது அதையெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறதால உண்டாகக்கூடிய அறிவு விரோதி ஸ்வரூபம். என்ன இது, தகவலில் ஏதாவது கதை சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஏதோ தத்துவம் பேசிகிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். இதுவும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயந்தான். காதில் போட்டு வச்சா எப்போவாவது உபயோகப்படும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், சார் அடுத்த மாதம் தஞ்சாவூரில் ஒரு கல்யாணம், போகிறதா வேண்டாமா அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னார். நான் உடனே இந்த அர்த்த பஞ்சக உபதேசம் பண்ண ஆரம்பித்தேன். அவர் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுவிட்டு, சரி சார் நான் போகிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன்னார். எப்படி இந்த முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், சார் அந்த ரெண்டாவது பாயிண்ட் ஒன்று சொன்னீங்களே அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் இந்த முடிவுக்கு வந்தேன் அப்படின்னார். என்ன ரெண்டாவது பாயிண்ட்டுன்னு, அதாவது தன்னை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, உடனே என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன், நான் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சுது, உடனே போகிறது தான் நல்லதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன்னார். நீங்கள் யாருன்னு கேட்டேன், நான் தான் சார் அந்த கல்யாணத்தில் தாலி கட்ட வேண்டிய மாப்பிள்ளை அப்படின்னார். என்ன சார் உங்கள் பையன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இப்போ அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். அடிக்கடி கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் சார் அப்படின்னார் அப்பா. இளம் பருவம் இப்படி தான் இருக்கும், அதையெல்லாம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க அப்படின்னார் அவர். என்ன சார் சொல்கிறீங்க, கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கான், அதை ஒரு பெரிய விஷயமாக நான் நினைக்கணுமா அப்படின்னார் இவர். இளம் பருவத்தில் இளைஞர்களுக்கும் சின்ன பொண்ணுங்களுக்கும் அடிக்கடி கண்ணாடியில் பார்க்கணும்னு தோணும். அது வெறுமனை அழகு பார்க்கறது மட்டும் இல்லை, அவங்க தங்களையே தேடி கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சி அது. இது ஒரு மனோதத்துவ விளைவு. இதுவரைக்கும் வந்து சின்ன பிள்ளையாக இருந்துட்டோம், இனிமேல் நாமளும் மற்றவங்க மாதிரி மனிதர்கள் தான் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு வருது. தங்களோட முகம் எப்படி இருக்குது, அழகு எப்படி இருக்குது, உடம்பு நேரம் எப்படி இருக்குது, முடி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆணோ பொண்ணோ தன்னை கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் மனோதத்துவ உண்மைகள், இதெல்லாம் இயற்கை. இதை பார்த்துட்டு பெற்றவங்க வந்து பிள்ளைங்க கெட்டு போட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது, அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்றைக்கி பல குடும்பங்களில் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. மனுஷ வாழ்க்கையிலேயே இப்படியும் இல்லாத அப்படியும் இல்லாத ஒரு பருவம் வந்து இளம் பருவம். 13-19 வயசுக்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வகையை சேர்ந்தவங்க, டீனேஜ் குரூப். இவங்களை சின்னவங்கன்னு நினச்சிட முடியாது, பெரியவங்கன்னு நினச்சிட முடியாது. இவங்க ரொம்ப சென்சிட்டிவ். சமூகம் நினச்சா இவங்களை வந்து நல்லவங்களாகவும் ஆக்கலாம், கெட்டவங்களாகவும் ஆக்கலாம். கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டால் பெரிய பெரிய மேதைகளையும் விஞ்ஞானிகளையும் உருவாக்கலாம். ஆனால் நடக்கிறது என்ன தெரியுமா, அநேகமாக இவங்களை யாருமே சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை, இவங்களை சரியாக நடத்துறதும் இல்லை. இதுவரைக்கும் நாம் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தால் இப்போல்லாம் இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு வருத்தப்படுற பெற்றோர்கள் அதிகம். இது வருத்தப்படுற விஷயம் இல்லை, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். உங்கள் புள்ள வந்து சொந்தமாக யோசிக்க ஆரம்பிக்கிறதும் நடந்துக்க ஆரம்பிக்கிறதும் ஒரு தப்பான விஷயமா, அவன் கடைசி வரைக்கும் உங்கள் பேச்சையே கேட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறது என்ன நியாயம்? இன்றைக்கி இளைஞர்களை வந்து பெரியவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தவறாக நடத்துறதுனால தான் அவங்களுக்கு வெறுப்பு, எரிச்சல், மனக்கசப்பு எல்லாம் உண்டாகுது. பெற்றவங்க சரியாக மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே வீணாக போகிற பிள்ளைங்க இன்றைக்கி அதிகம். சரி, பெற்றவங்களுக்கு இன்றைக்கி என்ன தான் புத்தி சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நாம் எதையும் சொல்ல வரல, ஆனால் அது சம்பந்தமான சில நிபுணர்கள் சொல்லியிருக்கிறத உங்கள் காதில் போட்டு வைக்கலாம். அது என்னென்னா, பிள்ளைங்கக்கிட்ட அன்பு செலுத்துங்க. குழந்தையாக இருந்தப்போ எவ்வளவு பாசமாக இருந்தீங்க, வளர வளர அதை ஏன் குறைச்சிக்கிறீங்க? பெற்றவங்களின் அன்பான வார்த்தைகளுக்கு ஏங்குறவங்க தான் இன்றைய இளைஞர்கள். அவங்க எதை சொன்னாலும் அதை அக்கறையாக காது கொடுத்து கேளுங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. அவங்க விரும்புகிறது உங்ககிட்டேருந்து ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், இவ்வளவு தான். அவங்க அவங்களாவே முடிவுகள் எடுக்கட்டும், அதுக்கு நீங்கள் உதவியாக இருங்க, அது போதும். மற்றவங்க முன்னாடி, முக்கியமாக அவங்க நண்பர்கள் முன்னாடி அவங்கள பற்றி மட்டமாக பேசாதீங்க. அவங்கக்கிட்ட பொய் சொல்லப்படாது. நீங்கள் சொன்னது பொய்னு தெரிஞ்சு போச்சுன்னா உங்கள் பேரில் அவங்களுக்கு இருக்கிற மதிப்பு போயிடும், நம்பிக்கை போயிடும். அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் சண்டை போடப்படாது. உங்கள் பிள்ளைய எப்பவும் இன்னொரு பிள்ளையோட ஒப்பிட்டு பேசுகிற வேலையே வேணாம். கூட பிறந்த மற்றவங்களோட கூட ஒப்பிடக்கூடாது.
இப்படி செஞ்சால் அவன் உங்ககிட்டையும் பிரியமாக இருக்க மாட்டான், அவங்ககிட்டையும் பிரியமாக இருக்க மாட்டான். புள்ள எங்கே போகிறான், என்ன பண்ணுறான் அப்படின்லாம் வந்து துப்பறிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இளைஞர்கள் வந்து தனிமையை விரும்புகிறவங்க, அவங்கள வந்து பெட்டியில் வச்சு மூடி பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடாது. அவங்கள எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். உங்கள் புள்ள எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் நடந்து காட்டுங்க, அது போதும். ஒரு வீட்டில் அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னங்க நம்ம பொண்ணு பெரியவளாயிட்டா, அடிக்கடி கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இருக்கிறா, சீக்கிரமாக ஒரு பையனை பார்த்து கல்யாணத்தை முடிக்காமல் இப்படி மசம் மசன்னு கல் மாதிரி உட்காந்துருக்குறீங்களே அப்படின்னு சத்தம் போட்டாங்க அந்த அம்மா. அவசரப்படாத, பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அழகாக லட்சணமாக புத்திசாலியாக ஒரு பையன் கிடைக்க வேணாமா, அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் அப்பா. இதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்திருந்தா எனக்கு கல்யாணமே ஆயிருக்காது தெரியுமா அப்படின்னாங்களாம். ஆரம்ப காலத்தில் ஒரு குரு, அப்போ ஒரு சீடன் இருந்தான், அது வேடிக்கையான குரு வேடிக்கையான சீடன், ஒரு ஆசிரமம். ஒரு நாள் ஒருத்தன் அவசரமாக அந்த குருவை தேடி வந்திருக்கிறான். என்ன விஷயம்னு விசாரித்தார் குரு, உங்கள் சீடர் என்னை வந்து அடிச்சுட்டார் அப்படின்னு புகார் பண்ணானான் அந்த ஆள். குரு சீடனை கூப்பிட்டார், அடிச்சியா இந்த ஆளை அப்படின்னு கேட்டாரான். ஆமான்ருக்கான் சீடன். ஏன் அடிச்சே அப்படின்னு கேட்டாரான். இந்த ஆள் உங்களை பற்றி மட்டமாக பேசிவிட்டான், என்னால் அதை தாங்கிக்க முடியல, அதனால தான் அடிச்சுட்டேன்ருக்கான். அப்படி என்ன பேசினான் அப்படின்னு கேட்டாரான். உன்னுடைய குருநாதர் இப்போல்லாம் அர்த்தம் இல்லாமல் பேச ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டான், அதனால தான் அடிச்சுட்டேன் அப்படின்னானான். அதுக்காகவா அடித்தே அப்படின்னாரான். நான் அதுக்காக அடிக்கலை குருவே, இப்பெல்லாம் நீங்கள் அர்த்தம் இல்லாமல் பேசுகிறதாக அவன் சொல்கிறான் அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்கள் அர்த்தத்தோடு பேசினதாகத்தானே அர்த்தம், அது தப்பு தானே, அதனால தான் அடித்தேன் அப்படின்னு. நானும் ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கிறார், அவரை சுற்றி அவருடைய தோழர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை அவர் வந்து அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறார். அவங்களும் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் யாரோ ஒரு ஆள் வேகமாக அங்கே வர்றார். வர்ற வேகத்திலேயே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்றார். கேட்கறது உதவி, ஆனால் குரல் வந்து மிரட்டுறது மாதிரி இருக்குது, அதட்டி கேட்கறது மாதிரி இருக்குது. இதை கேட்டது அந்த பெரியவர் ஆத்திரப்படலை, ஆனால் அவரை சுற்றி இருந்தவங்க ஆத்திரப்பட்டாங்க. இதை பெரியவர் கவனித்தார், கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னார். வந்தவரை கூப்பிட்டார், அவருக்கு சில பொருள்களை கொடுத்தார். என்னங்க இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி தானே அப்படின்னார். அப்படின்னு அலட்சியமாக அவர் சொல்கிறார். நான் உங்களை நல்ல முறையில் நடத்தினேன்னா அப்படின்னு கேட்குறாரு அவர் மறுபடியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்ருக்கிறாரு. குரலில் வந்து கடுமை குறையில, சுற்றி இருந்தவங்களால் இதை பொறுத்துக்க முடியல, கோபத்தோடு அவரை நோக்கி நெருங்க ஆரம்பித்தாங்க. பெரியவர் அவங்களையெல்லாம் தடுத்து நிறுத்தினார். வந்தவரை வாங்க என்னோட அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனார், வீட்டுக்கு போனார். அங்கே போனதும் இன்னும் சில பொருள்களை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தார். இப்போ திருப்தி தானே, நான் உங்ககிட்ட நல்ல முறையில் நடந்துக்கிட்டேன்னா அப்படின்னார். அவர் முகம் இப்போ தான் கொஞ்சம் மலர்ந்தது. ரொம்ப நன்றி, இறைவன் வந்து உங்கள் குடும்பத்துக்கு எல்லா நன்மைகளையும் செய்வான் அப்படின்னு சொன்னார். இதே வார்த்தைகளை என்னுடைய தோழர்கள்கிட்டே வந்து சொல்லிட்டீங்கன்னா அவங்க கோபம் தணிஞ்சிரும், வர முடியுமான்னார். கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னாரு. மறுநாள் காலையில் அந்த இடத்துக்கு வந்தார். அதே மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். தோழர்கள்லாம் ரொம்ப வியப்போடு பெரியவரை பார்த்தாங்க. அந்த பெரியவர் தான் நபிகள் நாயகம். அவர் சொன்னார், ஒருத்தன் ரொம்ப ஆசையாக ஒரு ஒட்டகத்தை வளர்த்துக்கிட்டு வந்தான். ஒரு நாள் அந்த ஒட்டகம் வந்து கயத்தை அறுத்துக்கிட்டு ஓடி போயிட்டுது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஒட்டகத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அதை துரத்திக்கிட்டு ஓடினாங்க. ஒட்டகம் வந்து தாறுமாறாக ஓட ஆரம்பிச்சுது. இந்த சமயத்தில் ஒட்டகத்தை வளர்த்தவன் அங்கே ஓடி வந்தான். நீங்கள் அதை ஒன்றும் செய்ய வேணாம், விட்டுருங்க, அதோட சுபாவம் எனக்கு நல்லா தெரியும், அதை சுலபமாக என்னோடய வழிக்கு கொண்டுகிட்டு வந்துட முடியும், நான் பார்த்துக்கிறேன், விட்டுருங்கோ அப்படின்னா. எல்லாரும் விலகி போயிட்டாங்க. இவன் என்ன செஞ்சான் தெரியுமா, கொஞ்சம் புல்லை கையில் எடுத்துக்கிட்டு அந்த ஒட்டகத்தை நெருங்கினான், அவ்வளவுதான். அது ஓடி வந்து இவன் காலடியில் உட்காந்துக்கிட்டது. செல்லமாக அதை அப்படியே தடவி கொடுத்தான், முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டான். அது பாட்டுக்கு சாதுவாக நடந்து போகுது. இந்த கதையை நபிகள் நாயகம் தம்முடைய தோழர்களுக்கு சொல்கிறார். ஒட்டகத்தை மட்டும் இல்லை, சில மனிதர்களையும் கூட சில விதத்தில் அணுகி தான் அவர்களை வந்து சீர்திருத்த வேண்டியிருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தினார். இது ஒரு அழகான உளவியல் அணுகுமுறை. சில குடும்ப தலைவர்கள் கூட இந்த ஒட்டகம் மாதிரி நடந்துகிறது உண்டு, அப்புறம் அடங்கி போகிறதும் உண்டு. ஒரு குடும்ப தலைவர் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருப்பார். பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் ஓடி போய் சமாதானம் பண்ணி பார்த்தாங்க.
அவர் ஓயறது மாதிரி தெரியல. கடைசியில் அவர் மனைவி வந்தாங்க, நீங்கள் எல்லாம் விலைக்கு போடுங்க, அவர் சுபாவம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரின்னு எல்லோரும் போயிட்டாங்க. சாயந்தரமாக வந்து பார்க்குறாங்க, அவர் சத்தம் இல்லாமல் ஒரு மூலையில் உட்காந்துருக்கிறார், ரொம்ப சாதுவாக. ஆச்சரியமாக இருந்தது. என்னம்மா பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு வேளை சாப்பாட்டை நிறுத்தினேன், பட்டினி போட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னாங்க அந்த அம்மா. ஒரு தடவை கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் பேராசிரியர் கல்கியை சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தாராம். கலைவாணர் கல்கியை பார்த்து, எனக்கு கதை எழுத ஆசையா இருக்கு, எப்படி எழுதுறதுன்னு கேட்டாராம். கதை எழுதுறதுக்கு 4 மை வேணும்னாராம் கல்கி. அப்படியா, அப்படின்னா என்னென்ன கலர் மை அப்படின்னு கேட்டிருக்காரு கலைவாணர் சிரிச்சுக்கிட்டே. நான் சொன்னது கலர் மை இல்லை, அது வேற மை. அதாவது கதை எழுதுறதுக்கு தேவைப்படுகிற 4 மை எதுன்னா, 1 திறமை, 2 பேணாமை, 3 தனிமை, 4 பொறுமை அப்படின்னாராம். உடனே கலைவாணர், உங்கள் யோசனை அருமை அப்படின்னாராம். அதுதான் கலைவாணர். பொதுவாக எழுத்தாளர்கள் எழுதுகிற மாதிரி நடந்துக்கிறது இல்லை, ஆனால் கலைவாணர் என்ன சொல்லுவாரோ அதே மாதிரி நடந்துக்குவார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற கருத்தை சினிமா படங்களில் வலியுறுத்துவார். அதே மாதிரி நடைமுறை வாழ்க்கையிலேயும் எல்லாருக்கும் எல்லாமும் கொடுப்பார். பணம், பதவி, புகழ் இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட இவர் மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதையில் கொஞ்சமும் குறைச்சல் இருக்காது. இந்த குணம் சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை. அவர் சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்கறது வழக்கம். அவர் வந்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சால் போதும், வெளியில் பிச்சைக்காரங்க வந்து கூடிடுவாங்க. இது அவருக்கு தெரியும், வெளியில் நம்மளை நம்பி ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குமேனு நினைப்பார். உடனே ஒரு 100 நோட்டை கொடுத்து சில்லறையாக மாற்றிட்டு வர சொல்லுவார். படம் முடிஞ்சு வெளியில் வர்றப்போ சில்லறையோடு வருவார், எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருவார். ஏன்னா எல்லோரும் தேடிக்கிட்டு வருவாங்க அவரை. என்ன, எல்லாரும் சௌக்கியமாக இருக்கிறீங்களா அப்படின்னு பிரியமாக விசாரிப்பார். ஏதோ ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களை விசாரிக்கிறது மாதிரி விசாரிப்பார். தன்கிட்ட இருக்கிற சில்லறையை எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுத்துட்டு தான் அங்கேருந்து புறப்படுவார். ஒரு நாள் அது மாதிரி புறப்படுற சமயத்தில் ஒரு சின்ன பையனுக்கு சில்லறை எதுவும் கிடைக்கல கொடுக்கறதுக்கு. இது கலைவாணருக்கு தெரியாது. காரில் ஏறி புறப்பட்டு போயிட்டார். அந்த பையன் காரை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடிச்சாந்துருக்கிறான். ஐயா, நீங்களே இல்லைன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது, இன்னைக்கு பட்னி தான், அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடியாதானா. கலைவாணர் கவனிச்சுட்டார். உடனே காரை நிறுத்த சொன்னார், இறங்கினார். அந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டு, என்ன மன்னிச்சுக்கப்பா, நான் கவனிக்காமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சுட்டாரான். இன்னொரு தடவை இதே மாதிரி ஒரு தியேட்டர்லேருந்து வெளியில் வந்திருக்கிறார். ஒரு ஆள் அவர்கிட்ட வந்து நின்றுருக்கார். அவர் கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட பணம் இல்லை. பணம் இல்லையப்பா அப்படின்னாரான். உங்ககிட்டயே இல்லையா அப்படின்னாராம் அவர். கலைவாணருக்கு மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு. உடனே புறப்பட்டு வீட்டுக்கு போனார். அங்கங்கே தேடி பார்த்து அங்கேருந்த கொஞ்ச நஞ்ச சில்லறை எடுத்தார். காரு டிரைவரை கூப்பிட்டார். தியேட்டர் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த ஆசாமியோட அங்க அடையாளங்களை சொன்னார். காரை எடுத்துகிட்டு போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சி இந்த காசை கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாராம். பிச்சை போடுறதுக்காக காரை அனுப்புனதாக வேற யாரை பற்றியாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் ஒரு வித்தியாசமான மனிதர், வித்தியாசமான கலைஞர். கலைவாணரோட சகோதரர் கல்யாணம் நடந்தது. அதில் தியாகராஜ பாகவதர் கச்சேரி. கச்சேரி முடிஞ்ச உடனே அதில் சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கெல்லாம் கலைவாணர் பரிசுகள் கொடுக்குறார். அந்த கச்சேரியில் கடம் வாசித்தவருக்கு மட்டும் மற்ற எல்லாருக்கும் கொடுத்ததை விட பெருசாக ஒரு வெள்ளிக்கோப்பையை பரிசாக கொடுத்தாராம். மற்றவங்களுக்கெல்லாம் சின்னதாக கொடுத்துட்டு கட வித்துவானுக்கு மட்டும் பெருசாக பரிசு கொடுக்குறீங்களே ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு கலைவாணர் விளக்கம் கொடுத்தாராம். இப்பெல்லாம் ரயிலில் கூட்டம் அதிகங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வித்வான் இவ்வளவு பெரிய மண்பானையை ரயிலில் ரொம்ப பத்திரமாக உடையாமல் ரொம்ப தூரத்திலேருந்து கொண்டு வந்திருக்கிறாரே, அது என்ன சாமான்யமான காரியமா? அவரோட அந்த சாமர்த்தியத்தை பாராட்டுறதுக்காக தான் அவருக்கு இவ்வளவு பெரிய பரிசு அப்படின்னாராம்.